வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நீங்கள் சூப்பரான காரக்குழம்பு தான் நீங்கள் வந்து வைக்க போகிறேன். இது வந்து சுடுசாதுல வந்து பசங்கி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வந்துட்டு கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். மேல மாட்டிச்சு, அதையும் வரட்டி வரட்டி பாக்குறோம், போக மாட்டேங்குது. இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காயை வந்து தண்ணியில் போட மாச்சோம்னா கருத்து போயிடும், அதனால ரெண்டையுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். பெரிய சைஸில் மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு அஞ்சு வரமிளகாய், ஒரு நாலஞ்சு பூண்டு பல், ஒரு அரைக்கை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து தேவையான அளவு. இப்போ மண் சட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. அது கூட வந்து பூண்டு வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளியோட பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வந்து வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். குழம்பு தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மாதிரியும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குழம்பு தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா கூட வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து நல்லா போகணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா கூட சேர்ந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயும் நல்லா வதங்கிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த காய் கூட கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலா கூட சேர்ந்து காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் இப்போ நான் போடலை. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து எல்லாம் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளி கொஞ்சமாக சேர்த்தா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு வந்து நல்லா இன்னும் கொதிக்கட்டும். பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காவும் வந்து நல்லா வெந்துட்டு பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சூப்பரான கார குழம்பு பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து கார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்படியே வந்து சுட சுட வந்து சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரான கார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வச்சது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கழனி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க. ஹரி. ஓகே, ரெண்டு பேரும் சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.